ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் அப்படின்னா என்ன, ஸோ எப்படியெல்லாம் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணும், அதுவும் பேங்க் நிஃப்டியில். ஸோ எக்ஸ்பைரி டே என்ன என்ன, எக்ஸ்பைரி டே ஏன் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயம், ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு வார்த்தை தான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இந்த அண்டர்லைனிங் அசட் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி அந்த வார்த்தையை நீங்கள் மக்கப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறையா பேருக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த டெலகிராம் லிங்க் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே இல்லை. ஸோ டெலகிராம், அதாவது டிஸ்கிரிப்ஷன், யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் கீழே போனீங்கன்னா நம்ம லிங்க் இருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே அதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு, ஸோ நம்மளுடைய சேனல் உங்களுக்கு கிடச்சிரும், சரிங்களா? இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி வர அப்டேட் நீங்கள் அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இங்கே வந்துடுவோம். அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லிட்டேன். பொதுவாக ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு விதமான இண்டெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஒன்று நிஃப்டி 50, இன்னொன்று ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஃபினான்ஷியல் சர்வீஸ் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க, ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்படுறது வந்து நிஃப்டி பேங்க், சரிங்களா? பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நம்ம கேள்விப்படுவோம். இதில் அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதில் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலராக நான் வந்து பேங்க் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுதான் வந்து அண்டர்லைனிங் அசட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேங்க் நிஃப்டி மேலே ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத நான் கணிக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், பொருளாதார ரீதியாக எக்கனாமிக்ஸ் நான் படிச்சிருப்பேன், ஸோ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்கும் இதெல்லாம் வச்சு நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறேன். இப்போது மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நான் கால் ஆப்ஷனை பை பண்ணணும், சரிங்களா? மார்க்கெட் இறங்கும்னு தெரிஞ்சுது அப்படின்னா நான் புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணணும். இதை மட்டும் மைண்டில் நான் வச்சுங்க, ரெண்டுமே பை தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேங்க் நிஃப்டி 44,391 இருக்குது, சரிங்களா? சார், நான் ஒரு ரவுண்டு ஃபிகராக எடுத்துக்கிறேன், 44,400 அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணுறேன். 44,400 அப்படின்னு டைப் பண்ணால் இங்கே உங்களுக்கு வரும் கான்ட்ராக்ட் வரும், சரிங்களா? இதில் வந்து மூணு மாதம் கான்ட்ராக்ட் தான் தெரியும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இப்போ ஜூன் வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜூலை எக்ஸாம்பிள் ஜூலை காட்டுறேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6, 13, 20 அப்படின்னு இருக்கா, இந்த 27 வந்து இருக்காது, ஏன்னா அது மந்தோட எண்ட் முடிய போகிறதுனால. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜூலைன்னு போட்டிருக்கா, அதாவது லாஸ்ட்டில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் ஜூலைன்னு போட்டிருக்கா, இந்த கான்ட்ராக்டை நீங்கள் எடுத்தால் போதுமான, ஏன்னா மந்தோட இது க்ளோஸ் ஆயிரும், சரிங்களா? அதனால தான் இந்த 27ஆம் தேதி இருக்குது, அதுமாதிரி டேட் எல்லாமே இருக்கும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து கூடிய விரைவில், அதாவது ஒரு வாரத்தில் இது வந்து ஏறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன், இந்த 44,400 45,000 என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒரு வாரத்தில் போயிடும் அப்படின்னு நினச்சா நான் என்ன பண்ணுவோம், 6ஆம் தேதி கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா 2 வாரம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை ப்ரிடிக்ட் பண்ணுறதா இங்கே வேலை. பட் எக்ஸ்பைரி டே அப்படின்னு வரும்போது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலுமே எக்ஸ்பைரி டே பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லைங்க, என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பைரி டேயில் இதை நீங்கள் கொஞ்சம் இந்த சார்ட்டையும் புரிஞ்சுக்கணும், ஒன்றுமே இல்லை. இதை மேலே என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துட்டு நிஃப்டி பேங்க்குன்னு டைப் பண்ணுங்கள், டெரிவேட்டிவ்ஸ்னு வரும். டெரிவேட்டிவ்ஸ்னு வந்தோடனே இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல் கான்ட்ராக்ட் ஆப்ஷன் செயின் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கும், இந்த ஒயிட்டாக இருக்கா, இந்த சைடும் ஒயிட் இருக்கும், இந்த சைடும் ஒயிட் இருக்கும். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கால் ஆப்ஷன், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் புட் ஆப்ஷன், இந்த ஒயிட்டாக இருக்கிறது அவுட் ஆஃப் த மணி ரெண்டுக்குமே. இந்த எல்லோ ஷேடோ அடிச்சிருக்கல, இதெல்லாம் இந்த மணி. இந்த அவுட் ஆஃப் த மணி எல்லாமே ஜீரோவாயிருக்கும், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ 44,400 இருக்கா, எக்ஸ்பைரி டே கான்ட்ராக்ட். ஸோ இன்றைக்கான எக்ஸ்பைரி டே கான்ட்ராக்ட், நான் கால் ஆப்ஷனு புட் ஆப்ஷனு ஆட் பண்ணுறேன், இந்த மந்த் முடியுது, சரிங்களா? ஏஜ் இதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் ஜீரோ ஆகுதா, அவுட் ஆஃப் த மணி இருக்குல்ல. ஸோ நான் இங்கே உங்களுக்கு காட்டியிருந்தேன், சரிங்களா? இதெல்லாம் கால் ஆப்ஷனுக்குள்ளது, இங்கே எல்லாமே 0.05 இருக்கா. ஸோ அந்த கம்மியான லெவலுக்கு வந்துருச்சு, சரிங்களா? 5 பைசே அதுக்கு வந்துருச்சு. இதனால தான் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த எக்ஸ்பைரி டேயில் வந்து கான்ட்ராக்ட் கரைஞ்சிரும், சரிங்களா? ப்ரீமியம் வந்து அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறது எல்லாமே ஜீரோ ஆயிரும். இதனால தான் நல்லா கணிச்சு ட்ரேட் பண்ணும்போது சக்ஸஸ் வரும். ஆனால் இதில் மேஜராக நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி கால் புட்டுன்னு இருக்கா,
ஸோ மார்க்கெட் மேலே ஏறும்னு தெரிஞ்சுன்னா காலை பை பண்ணணும், மார்க்கெட் கீழே இறங்கும்னு தெரிஞ்சுன்னா புட்டை பை பண்ணணும், புட் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும் சரிங்களா. ஸோ நீங்கள் கேட்கக்கூட ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் ஏன் சார் புட்டை பை பண்ணணும், செல் தானே பை பண்ண அப்படி செல் தானே பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வரும். இல்லை, நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா புட் வந்து மார்க்கெட் கீழே சரியும் போது, அதாவது இந்த அண்டர்லைனிங் அசட் பேங்க் நிஃப்டி கீழே சரியும் போது இதில் இருக்க ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. இதனால் வேல்யூஸ் வந்து நீங்கள் பை பண்ணி மேலே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வித்துறணும். புட் ஆப்ஷன் ரெண்டுமே பை தான். ஆனால் இதில் மேஜராக என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனை ரைட் பண்ணுறது சரிங்களா. ஆப்ஷனை ரைட் பண்ணுற ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இனிமேல் கேள்விப்படுவீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை மார்க்கெட் சரியுதில்ல. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஒன்று சொன்னேன், லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் மட்டும் கவனமாக கேளுங்கள். மார்க்கெட் மேலே ஏறும்னு சொன்னால் கால் ஆப்ஷனை பை பண்ண சொன்னேன் சரிங்களா. மார்க்கெட் இறங்கும்னு சொன்னால் புட் ஆப்ஷனை நான் பை பண்ண சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மார்க்கெட் மேலே ஏறும், பேங்க் நிஃப்டி மேலே ஏறும்னு தெரிஞ்சால் கால் ஆப்ஷன் மேலே ஏறப்போகுது, புட் ஆப்ஷன் கீழே இறங்க போகுது சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், புட் ஆப்ஷனை செல் பண்ணுறேன். இங்கே செல் பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்குது, நான் இப்போ புட் ஆப்ஷனை செல் அப்படி நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், இங்கே எனக்கு ஒரு லாட்டை செல் பண்ணுறதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும், 10-15 மடங்கு. நார்மலாக 10,000 ரூபா தேவைப்படுது அப்படின்னா இதில் 10-15 மடங்கு எனக்கு அதிகமாக தேவைப்படும். இதில் இருக்கிற பிரச்சனை அதான், இதனால தான் ஆப்ஷன் செல்லிங்க்கு நிறைய பேர் வரமாட்டாங்க சரிங்களா. ஒரு 3 லேக்ஸ் இருந்தால் தான் உங்களால் ஹெட்ஜிங் பண்ண முடியும். இப்போது மார்க்கெட் வந்துட்டு நான் நினச்ச மாதிரி மேலே போகாமல் இறங்கிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் நினச்சேன், நீங்கள் நினச்ச மாதிரியே போகணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்கலாம், மார்க்கெட் இறங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனை என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன் கீழே இறங்கும்ல மார்க்கெட் சரியும் போது, கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். இப்போது என்ன பண்ணலாம், இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம். மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு நான் நீங்கள் தப்பாக கவனிச்சிட்டிங்க, இங்கே இது ரெண்டுலேயுமே 1,000 ரூபா ஒரு நஷ்டம் இருக்குது ரெண்டுக்கும் இடைப்பட்டதில், நாளைக்கு திரும்ப மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு கணிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் என்ன பண்ணலாம், ஏன்னா செல் பண்ணியிருக்கோம், ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா புட் ஆப்ஷனில் உங்கள் லாஸை ரெக்கவர் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணிடலாம். இதுக்காக தான் எல்லாருமே ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம், அதுவும் ரைட் ஆஃப் பண்ணும்போது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ரிஸ்க் அதிகம், இது தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே வரோம். வரக்கூடிய இடத்துல ரிஸ்க்கை கம்மி பண்ணும், இதுவும் எக்ஸ்பைரி டே வரும்போது ப்ரீமியம் கரையும். இதெல்லாம் வச்சு ஒரு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பட்டர்ஃப்ளை நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா நிறையா விதங்கள் இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பிப்பீங்க, ஸ்ட்ராடில் இதெல்லாமே தெரியும், ஒரு ஹெஜ்ஜிங் இதெல்லாமே நீங்கள் படிப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எதில் சரியாக வருதோ அதை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி சக்ஸஸ். ஓகேங்களா, இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ணி வச்சுட்டு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆப்ஷனில் அதெல்லாம் படிங்க. ஸோ இப்போ நான் சொல்லித்தர இதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ஹெஜ்ஜிங் தான். ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணி உடனே உள்ளே வந்து பணம் போட்டு ட்ரேட் பண்ணாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி சக்ஸஸ். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ், பாய்.